அவர்கள் நம்ம நடராஜ் அவர்கள் அறிமுகம் நம்ம நடராஜ் அவர்கள் Thank you.
அனைத்து கலைஞர்களுக்கும் பெரிய அளவிலே அன்பில் வழங்கிய முத்துச்சித்திரன் ராணி குடும்பத்தார் அவர்களுக்கு திருவாளர்கள். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் எல்லா நலமும் வளமும் பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என வாழ்த்து மகிழ்கிறோம். அன்பில் வழங்கிய குடும்பத்தார்களுக்கு எனது சார்பிலும், நான் சார்ந்த பிள்ளையார்பட்டி சோமவாசாரியா கலைக்குழுவும் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். இன்று எனது ஆலயக்குட்பட்ட மேற்குடி என்னும் நகரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க விரும்புகிறேன். பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார். ஐயர் ஆள் பூசாரியா பண்டாரமான்னு தெரியல, எதிலும் சேர்த்து இல்லாமல் ஒருத்தர் வந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்? கொரோனா வந்ததுல கஷ்டம். பெருந்தொற்று காலத்துல இந்த வர தொற்றுக்களை எல்லாம் நீக்கிவிட்ட சுப்பிரமணியன் இங்கே இருக்கிறார். எந்த சுப்பிரமணியன்? சுப்பிரமணியன் மகா சுப்பிரமணியன், பால சுப்பிரமணியன். அவள் அருள் இருக்க வரைக்கும் நேக்கு ஒரு கவலை கிடையாது. எல்லாம் நன்னாரப்பா, டைம் வேறு ஆயிடுத்தே இருக்கு. மாமி சட்னி வைக்கணும்னா அர்ச்சனைக்கு ஒரு ஆளும் கூட பால காணும். யாராவது அர்ச்சனைக்கு வந்தா அந்த அர்ச்சனையை வாங்கி கொண்டு சட்னி வைக்கலாம்னு பார்த்தேன். ஒத்தையங்கால யாரும் வரால பாப்போம். மரியாதை கொடுக்கடா. யாரு முருகப்பெருமான வைத்துண்டு அந்த மாதிரி பேசக்கூடாது. பகாப்பரும் தளம் புரிஞ்சு முருகப்பெருமான் இங்கே இருக்கிறார். முருகப்பெருமான் சன்னதிக்கு தாங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் நன்னா இருப்பீங்க, சேமமா இருப்பீங்க. என்ன ஊர்ல இருக்காரு, நோக்க எப்படி குழந்தை பிறந்துருச்சோ
சந்தேகம் தான். இப்பதான் போனாரா? ஆறு மாசம் போயிரு. அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எம்பெருமானே யார் பேர்ல செய்யணும்? மயம் பேருக்கு செய்யவா? இங்க பிள்ளைய புறங்க வேண்டாம், புறங்க போதும். மயம் பேருக்கு செய்யணுங்கிற சாமி பேருக்கு சாமி உங்களை டெஸ்ட் பண்ணி என்ன டெஸ்ட் பண்றீங்களா? எம்பெருமானே இதுல வச்சுட்டு நாங்க என்ன முருகா பண்றது? முருகா சிரிச்ச முகத்தோட இருக்கிறார். முருகா எம்பெருமானே புரிய பேர்ல செஞ்சிருவா? ஆமா ஆமா. எம்பெருமானே இந்த என்ன வேலுங்க? வைரவேல் நம்பிட்டு வைரவேல் கடையில விட்டுதான் வாங்க மாட்டாங்க. வைரத்துக்கு ரேட்டு போகாது, தங்கத்துக்கு தான் ரேட் அதிகம். வெளியில வச்சா மணிய கூட தூக்கிட்டு போயிடறாடா. நம்ப முடியல, கோயில திறந்து ஓட்டு போக முடியல. தம்பி கொண்டாடி கொண்டாடி வச்சுட்டா இருக்கு. அம்பத்தொன்னு செய்ய முடியாது. சும்மா சாமியா அப்படி வையண்டா. முருகப்பெருமான நல்லா இருப்ப. என் காட்சியே எனக்கு வந்தா அன்பளிப்ப வைக்கிறேன். ஆமா முருகன் நல்லா இல்ல, நீங்க நல்லா இருப்பேன். வாங்க முருகன் பேர்ல செஞ்சா போதும்ல. தம்பிரானே சட்னிக்கு இல்லைன்ட்டு இருந்தேன், ரெடியா காயடிக்கவா? யாருங்க சாமி காயடிக்க போறிய? என்ன அடுத்தால வந்து சொல்லுற மாதிரி இருக்கு. நல்லால எல்லாருமே சாமிய கும்பிட்டு கடிக்கணுமா? என்ன திடீர்னு மொழி என்ன கருப்பு வந்து இறங்கிட்டு இருக்காரு? மனிதன்
பணி பணி இருக்கிறது. ஊதிச்சு சாமி சங்கு மாமா ஊதுன சங்கு சாமி பாப்பா மாமா சொல்லுது மேடம் கேட்டு சொல்லுது மயன சுட்டு கூடாதுப்பா. குழந்தை வரதுன்னு முதல்ல வைக்கிறேன், என்ன கூப்பிடு பேர் வைக்க. எல்லாம் சாமியை கும்பிட்டு கிளம்புங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாமி வந்து சொல்லி மாமிட்ட உடனே புள்ளா சத்தி வைக்கணுமா போயிட்டு கொடுப்பு சொல்லிட்டு. வீராகணம் கேட்கிறது காணப்பிரியர் வந்து சந்திக்க வேண்டும். நாத மகிழ்ச்சி வரட்டும் காணப்பிரியர். Thank you.
தாங்கள் முருகா, தாங்களும் நடிகர் தானோ, உங்க அப்பா தான் பெரிய நடிகர், உலகம் என்பதே நாடகமேடை, ஓமணி என்ற புராணத்தில் பொருள் தெரியவில்லை என்று நடித்தார், நீங்களும் நடிகரோ, தாங்களுடைய அனுபவம் இல்லாமலா நடிகைதான் வந்திருக்கீங்களோ, அதுக்கு தான் வந்தேன். உண்மை இல்லை உங்களிடம். ஏன் நல்லவர் போல் நடிக்கின்றீர்களோ, மற்றவர்களா நடிகர் சொல்றதை விட என்னை நடிகர் சொல்றதான் உண்மை. காணப்பாடு தங்களை அடியேனும் காலத்தாலே வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பாட்டு நாடகம் என்றார்கள், அப்படிப்பட்ட தங்களையும் அடியேன் பாடலால் வரவேற்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் சத்து இயலாத காரியம் என்றால் கூட. ஆகா, வந்தவரை ஹலோ இரண்டு சுழினி போட்டா தான் பழம்னு அர்த்தம்.
நான் பார்த்துட்டு வந்திருக்கிறது என்ன, நீங்க கணிச்சு பாருங்கன்னு மூணு சொல்லி நீ போட்டு சொல்லியிருக்கேன். அப்ப இது கணினி, கணினி தான் இது. என்ன பண்ற கணினி நீ என்ன பண்றீங்க? கணினி நீங்கள் கணியினுடைய சிறப்புகள் சக்கரவாக ராகத்திலே. அது காயா கணியா? கணி நீங்கள். Oh,
சேகரன், கலைக்கண்ணன். கலைக்கண்ணன் யாருன்னா உங்க பாட்டேன். கலைக்கண்ணன் தான் சூது வஞ்சகம் பண்றாருன்னா அவர் பேரை நீங்க மாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கு மேலே எனக்கு பொங்கனியை கட்டப்படும். இப்படி ஒரு கனி இருக்க வாய்ப்பு இல்லை. உலகில் எடுத்துக்காட்டுக்கே முக்கணி தான் கொள்வார்கள். அந்த மூன்று கனியை காட்டிலும் ஒரு கனி இருக்கிறது என்றால் இது நம்ப முடியவில்லை. என்ன காரணம் என்றால் இதை வேறு யாராவது கூறினால் நான் நம்புவேன். என்று பல இடத்துல நீங்க பல சுவைய பாத்திருக்கீங்க. நீங்க வந்து வேற நோக்கத்துல சொல்றீங்க முருகா. நீங்க தான் சொன்னீங்க நோக்கும் பொழுதே ஐக்குலன் இருக்கலாம். ஆமா, கண்ணால பார்க்கும் பொழுதே. பாக்குறது வேற, நோக்கிறது வேற. சரி, பார்க்கறது இப்ப இவங்கெல்லாம் பாக்குறாங்களா? இதெல்லாம் நல்ல பார்வை. புரியுது. பொதுவா பார்க்கறது. ஆமா, நோக்கிறதுனா ஒரு நோக்கமா பாக்குறது. இந்த மலையில இருக்குமா? Yeah.
எப்படிதான் எம்ஐ எந்த பள்ளியும் ஏத்துக்க மாட்டாங்க. வண்டியில் அடிபட்டாங்க, மருந்தை குடிச்சிட்டாங்க,
மரத்துல தொங்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய எமன் பிடிச்சிட்டாருன்னு எந்த பிள்ளை அவரு. சரி, அது மாதிரி நம்ம அப்பப்போது செய்யற பிள்ளையெல்லாம் எப்பவுமே நம்ம ஏத்துக்கிறது இல்ல. மைக்க சொல்றது அண்ணே கொஞ்சம் ஏத்துங்க. என்ன இப்படி இருக்கிற நீங்க பாக்குற பார்வையிலே தெரியுது. சரி ஆர்டரே தேர்வு செய்த ஊரார்களுக்கு முதல் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லுவாங்க. நாடக சிறப்பா நடக்கணும்னா வாகன வேகம பிறந்தாதான் அந்த போட்டியில கலந்துக்கிற ஜெயிக்க முடியும். கண்டிப்பா ராவத்தர் சும்மா நடக்க முடியுமா இல்லையா? குதிரை கொக்கா பிறந்ததான் ராவத்தர் பறக்க முடிஞ்சது. அது போல இப்ப நம்ம நல்லா பாடுறோம். அதுக்கு காரணம் அருமையான ஒளிபெருக்கி, அருமையான இசைப்பாளர்கள். வழியை பாத்தீங்களா? அதனால பற்றி பேசுனீங்களா? சம்மதம் தெரிவித்துக்க மாட்டாளே. ஏன் இவ்வளவு அவசரம் போறீங்க? பொம்பளை பிள்ளை பேரை சொன்னோன்னு இவ்வளவு அவசரம் வந்துருந்தா? நீங்க என்ன பேரே சொல்லுங்க. நீங்களே வந்து சொல்லிட்டீங்களே. முக்காலம் உணர்ந்த முனிவர் ஒவ்வொரு இடமா போய் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதனால பார்த்து வந்த வள்ளி தாங்கள் இவ்வாறு சொல்லாமல் வேடுவனாக மாறி சென்று எட்டு வகை திருமணத்திலே கடிமணம் முறிந்து உலக மக்கள் அனைவருக்கும் சூரியன் மறைவதற்குள் வள்ளி தேவசன சமேத சுப்பிரமணியனாக நீங்கள் காட்சி தர வேண்டும். நாங்கள் எல்லாம் கண்குளிர காண வேண்டும். நிச்சயமாக உங்களுக்கான புகழ் மாலை காத்திருக்கிறது. நன்றி மூணு. என்னுடைய அருமை மாப்பிள்ளை ஆளுநர் வாசிக்கும் சூர்யா அவர்களுக்கு சமர்ப்பணம். கிட்டத்தட்ட 35-45 காதல பண்ணி ஊராகத்திலையும் காதல் தோல்வியா போய் இன்னைக்கு தாடிய வச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு அவனுடைய மனசை நம்ம முடிச்சுட்டு போவோம். Thank you.
பெருமை சேர்ந்து அன்பு கிராம பொதுமக்களுக்கும் எங்களுக்கு வாய்ப்பளித்த நாடகத்தினுடைய அமைப்பாளர், அங்கு சென்றாலும் மறக்க முடியாத உயிரினும் மேலான அருமை ஐயா சோமாசாரி இவர்களுக்கும் என்னுடைய சர்வம் சார்ந்த கலை குடும்பத்தின சர்வம் நன்றி. நன்றி, கிடந்த வணக்கம்.